சார், கேப் புக் பண்ணாலே கேஷா ஜிபே வானே கேக்குறீங்க, ஏன் இப்படி கேக்குறீங்க? சார், இது இன்டர்வியூ கால் நினைக்கிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் பேசிக்கலாமா? ம், தேங்க் யூ சார். ஹலோ, ஹாய் நரேஷ் சார், குட் யூ ப்ளீஸ் போஸ்ட்போன் த ஆன்லைன் இன்டர்வியூ ஆஃப்டர் லஞ்ச்? எஸ் சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ. என்ன சார் கேப் ஓட்டுறீங்க, இன்டர்வியூன்னு சொல்கிறீங்க? இது சும்மா டெம்பரவரி தான் சார், எனக்கு ஐடி ஃபீல்டு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால தான் இந்த இன்டர்வியூலாம். ஐடி ஃபீல்டா? என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்கா? ஆமாம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எப்படி சார் ஐடி வேலைக்கு? எந்த வேலையாக இருந்தானே சார், ஸ்கில்லு தான் சார் மேட்ரு. அதான் எப்படின்னு கேட்குறேன் சார். இந்த ஃபுட் டெலிவரி பாயாக இருந்தவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, அப்புறம் வந்து இந்த ஹோட்டலில் வெயிட்டராக இருக்கவங்க, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை 1000க்கும் மேற்பட்ட ஐடி கம்பெனியில் அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் டே அவங்களோட பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க சார். சார், என் தம்பி கூட காலேஜ் முடிக்க போகிறான் சார், அவனும் ஐடி வேலைக்கு தான் போகணும்னு சொல்கிறானே. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா சார்? ஆ, காலேஜ் முடித்தவொடனே ஐடி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, என்ன மாதிரி டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிவிட்டு ஐடி வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி எல்லாருமே அதுக்கு எலிஜிபிள் தான் சார். போய் அட்டன் பண்ண சொல்லுங்க. அட்டன் பண்ணணுமா? என்ன அட்டன் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணணும்? இதுக்கு ஒரு டெமோ லிங்க் இருக்குது, அதுவும் ஃப்ரீ தான், அதை அட்டன் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அதில் வந்து நம்மளுக்கு என்ன ஸ்கில் வேணும், அது எப்படி கற்றுக்கணும், ஐடி ஒர்க் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே சொல்லித்தராங்க. ஸோ உங்கள் தம்பியை அட்டன் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஓகே சார், அந்த டெமோ லிங்க் அனுப்புறேன்னா என் தம்பிக்கு அனுப்பிச்சிருவேன். ஷோர் சார், அனுப்புகிறேன், உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆமாம், ஏன் பர்டிகுலராக ஐடி வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க சார்? நீங்கள் கேப்புக்குள்ளே ஏறினோட ஓடிபி சொன்னீங்களே, அந்த ஓடிபிலேருந்து உங்கள் ஃபோனில் இருக்க ஆப் வரைக்கும் ஐடி ஃபீல்டு பேஸ் பண்ணது தான் சார். ஸோ அதனால தான் அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் சார். ஒரே நிமிஷம். ஹலோ, நான் எங்கே இருக்கீங்க சார்? 5 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன். கேஷ் தானே? ஆமாண்ணா. தேங்க்யூ. ஆமாம், என்கிட்டையும் கேட்டிங்களே கேஷா ஜிபே வான்னு, எதுக்கு இப்படி எல்லாத்தையும் கேட்குறீங்க? என்ன சார் இவ்வளோ சந்தேகமாக கேட்குறீங்க? அதுக்கு இல்லை, கையில் காசு இல்லாதப்ப ஜிபே பண்ணிக்குவோம்ல, அதுக்கு தான் சார். இந்த வேலையோட உண்மை முகம் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபோன்பேல ஜிபேல ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம், பட் ஆனால் அது எங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு மினிமம் 1 வீக் ஆகுது ஆகும் சார். ஸோ அதனால தான் நாங்கள் ஹேண்ட் கேஷாக வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஷேர் வேணுங்கிறத எடுத்துட்டு மீதி ஷேர் அவங்களுக்கு நாங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுப்போம், அவங்க எடுத்துப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமாம் சார். அதே மாதிரி கேப் புக் பண்ணது ஃபோன் போட்டு ட்ராப் எங்கன்னு கேட்குறாங்க, அப்புறம் அவங்களே கேன்சல் பண்ணிடுறாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? நீங்கள் கூட எங்கள் கேட்டீங்களா ட்ராப் எங்கன்னு சார். சில சமயம் வீட்டுக்கு போகிற வழியில் பிக்கப் கிடச்சிதுன்னா ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு நினைப்போம் சார். ஆனால் கேப் புக் பண்ணுறவங்க அவங்க இருக்கிறது ஒரு இடமா இருக்கும், அவங்க பின் பண்ணது ஒரு இடமா இருக்கும் சார். ஸோ அதனால நாங்கள் சில சமயம் கேன்சல் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். இருக்கலாம், அதுக்குன்னு எமர்ஜென்சி டைமில் இப்படி பண்ணால் எப்படி சார்? நீங்கள் ஃபோன் பண்ணும்போது எமர்ஜென்சின்னு சொன்னால் யார் சார் ஹெல்ப் பண்ணாமல் இருக்க போறா? அதுவும் கரெக்ட் தான் சார், இல்லைன்னா நானே கூட கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேன்சலேஷன் பாலிசி பற்றி அவங்க தெரிஞ்சுக்கோங்க சார். அது என்ன சார், நீங்கள் கேப் புக் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கேன்சல் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதுவே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கேபை கேன்சல் பண்ணாலோ, இல்லை கேப் டிரைவர் உங்கள் இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி அட்டன் பண்ணாமல் போனதுனால அவர் ரைடை கேன்சல் பண்ணிட்டாலோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கேப் புக் பண்ணும்போது அதில் எக்ஸ்ட்ரா சார்ஜாக பிடிச்சிப்பாங்க. நல்ல வேலை சார் சொன்னீங்க. இந்தாங்க, அப்படி அந்த டெமோ லிங்க் அனுப்பிச்சுன்னா தம்பி அனுப்பி அனுப்பிடுறேன் சார். சார், அப்புறம் இதில் 17,000 வரைக்கும் காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க சார், லிங்க் அனுப்பிட்டேன், உங்கள் தம்பியை மறக்காமல் பார்க்க சொல்லுங்கள். வாய்ப்பு ஒரு டைம் தான் கதவு தட்டும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் புடிங்கிடுவானுவ, ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.